கேரளாவில் கனமழை காரணமாக பாதுகாப்பு காரணங்கள் கருதி இடுக்கி அணை திறக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணி அளவில் அணையின் முதல் மதகு திறக்கப்பட்டது. பின்னர் குறிப்பிட்ட இடைவெளியில் 2 மற்றும் 3, 4 மதகுகள் திறக்கப்பட்டன. இடுக்கி அணையின் ஒரு பகுதியான சேருதோணி அணையிலும் இன்று மதகுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரியாறு ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களும் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடுக்கி அணை தவிர்த்த மேலும் சில அணைகளுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் காக்கி அணையின் 2 மதகுகள் திறக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. எர்ணாகுளம் மாவட்டம் இடமலையார் அணையிலிருந்து இன்று காலை 6 மணி அளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனிடையே கேரளாவில் மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோட்டயம், மலப்புரம், ஆலப்புழா, எர்ணாகுளம், இடுக்கி, பத்தனம்திட்டா உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இடுக்கி மாவட்டத்தின் கொக்கையாறு பகுதியில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதேபோல திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அதில் வீடுகளும் அடித்துச் செல்லப்பட்டன. இந்நிலையில் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த அவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை 27 அதிகரித்துள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கனமழை காரணமாக சபரிமலை யாத்திரை மற்றும் சுவாமி தரிசனத்திற்கு நாளை மறுநாள் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. பம்பை, நிலக்கல் பகுதிகளில் முகாமிட்டுள்ள பக்தர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள கடும் மழை மற்றும் வெள்ள பாதிப்பு நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி, அமைச்சர் அஜய் பட் ஆகியோருடன் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசினார். மேலும் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்வதற்கு தயாராக உள்ளதாக பிரதமர் உறுதியளித்தாா்.